ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேட் அனலைசிஸ். அதில் ஆர்சிசி ரூப்ஸ் லேப்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிவன் கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிசி ரூப்ஸ் லேப் திக் கொடுத்துருவாங்க, 120 mm திக் ஆஃப் மிக்ஸு. மிக்ஸுங்கிறது காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோவும் அவங்க அதிலே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 1:1.5:3 யூஸிங் புரோக்கன் ஜெல்லி வந்து 20 mm ஜெல்லி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 20 mm புரோக்கன் ஜெல்லி வித் ஷூட்டபிள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ளூடிங் சென்ட்ரிங் க்யூரிங் எக்ஸெட்ரா கம்ப்ளீட் 1 m² அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து 1 m² நம்ம எடுத்துக்கணும். இதில் இன்க்ளூடிங் எதுவும் கேட்டிருக்காங்கன்னா, சென்ட்ரிங் ஒர்க்குக்கும் எவ்வளோ ரேட் ஆகும் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத, லேபர்ஸுக்கும் மெட்டீரியல்ஸுக்கும் எவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம். இது இல்லாமல் இன்னும் என்ன உங்களுக்கு கொஷினில் அவங்களே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் காங்கிரீட் ரேஷியோ கொடுத்துட்டு எவ்வளோ மீட்டர் க்யூபுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, 10 m³ கொஷினில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, புரோக்கன் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்களே, புரோக்கன் ஸ்டோன் வந்து அவங்களே சைஸ் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, 20 mm சைஸ் 9 m³ புரோக்கன் ஸ்டோன் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாண்டு 4.5 m³, சிமெண்ட்டு கேஜிலே கொடுத்துட்டாங்க, 4320 கேஜிக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேசன் செகண்ட் கிளாஸ் லேபர்ஸ் வந்து 3.50 நம்பர்ஸ், அவங்களுக்கு இது 500ங்கிறது பெர் டேக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, 500 rupees. மஸ்தூர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், மஸ்தூர் செகண்ட் கிளாஸ் ரெண்டு பேருக்கும் அதே மாதிரியே இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் வருவாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத அமௌண்ட்டிங் எல்லாமே பெர் டேவுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா, சிமெண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 5200 பெர் டன்னுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீல் எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்கன்னா, பெர் டன் ஸ்டீலுக்கு 48,000 செலவாகுது. அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டீல் வந்து எடுத்துப்போம் அப்படின்னா, இங்கே நமக்கு எடுத்துக்கிறதுக்காக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 kg பெர் மீட்டர் க்யூப் ஆஃப் காங்கிரீட், இந்த அளவுக்கு நம்ம ஸ்டீல் வந்து எடுத்துக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு காங்கிரீட் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்புறம் பார்ப்போம். இது கொஷினில் வந்து இவ்வளோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைண்டிங் ஒயர் வந்து பெர் கேஜுக்கு 80 rupees ஆகுது. இப்போ எவ்வளோ பைண்டிங் ஒயர் நீங்கள் எடுத்துக்கணும்னா, 1% ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் பைண்டிங் ஒயர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கன் ஸ்டோனோட சைஸ் நமக்கு தெரியும், 20 mm, அதுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, பெர் மீட்டர் க்யூப் புரோக்கன் ஸ்டோனுக்கு 500 rupees சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாண்டு பெர் மீட்டர் க்யூபுக்கு 420 rupees சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பார் பெண்டிங், ஏன்னா சென்ட்ரிங் ஒர்க்கும் இதில் வந்து இன்வால்வ் பண்ணி நம்ம ரேட் கண்டுபிடிக்கணும். அப்போ பார் பெண்டிங் லேபர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 kg 250. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிங் சார்ஜுக்கு எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க செலவாகுன்னா, பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 150. நம்மளையும் கம்ப்ளீட் பெர் 1 m² கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஷின்லேயும் 1 m² 150 rupees ஆகும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸிங் சார்ஜ் பெர் மீட்டர் க்யூபுக்கு 100 rupees கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க, காஸ்ட் எவ்வளோ ஆகும், லேபர்ஸ்க்கு பெர் டேக்கு எவ்வளோ காஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பெர் மீட்டர் க்யூபுக்கா மீட்டர் ஸ்கொயருக்குன்னு எவ்வளோ ரேட் ஆகும் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம இந்த அனலைசிஸ் ஆஃப் ரேட்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க கொடுத்துருக்க குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கு எவ்வளோ ரேட் ஆகும், சிம்பிளாக இதில் என்னன்னா நம்ம ரேட்டை அனலைஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக கேல்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஷின் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சப்டேட்டாக கண்டுபிடிக்கணும். சப்டேட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் காங்கிரீட் கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் காங்கிரீட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1:1.5:3 எவ்வளோ வால்யூம்க்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 m³ வால்யூம்க்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வச்சு என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் மார்ட்டர் இந்த ரேஷியோவுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், எவ்வளோ ரேட் செலவாகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரேட் அப்படின்னாலே அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த குவான்டிட்டி மல்டிப்ளை பை பெர் மீட்டர் க்யூபுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத போட்டோனாலே நமக்கு டோட்டலாக உள்ள குவான்டிட்டிக்கு அமௌண்ட் எவ்வளோன்றது கிடச்சிடும். இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் பண்ணி போகிறது, பெருக்கல் தான். 1 m³ கொஷினில் கொடுத்துருவாங்க, 1 m³ எவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொஷினில் கொடுத்துருவாங்க. நமக்கு எவ்வளோ மீட்டர் க்யூப் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத குவான்டிட்டியில் அதில் போட்டுட்டு, இப்போ பெர் மீட்டர் க்யூபுக்கு 500 rupees, 9 m³ புரோக்கன் ஸ்டோனுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கேல்குலேட் பெரு
பெருக்கி அமௌண்ட்ல போட போறோம். இவ்வளவுதான் இது. சிம்பிளா ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இது. நெக்ஸ்ட் சாண்டு. சாண்ட் வந்து பார்த்தோம்னா பெர் மீட்டர் கியூபுக்கு 420 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 4.5 மீட்டர் கியூப் சாண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போ 4.5 × 420, ஏன்னா பெர் மீட்டர் கியூபுக்கு 420, இப்போ 4.5 மீட்டர் கியூப், அதனால் 4.5 × 420 இந்த அமௌண்ட் காலம்ல எழுதணும். இப்போ சப்டேட்டா ரெடி பண்ணும்போதும் நம்ம குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷன், ரேட், யூனிட், அமௌண்ட் இந்த மாதிரி காலம் பிரித்து தான் காட்டணும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கூட வச்சுக்கோங்க. எப்போதுமே எஸ்டிமேட் ரெடி பண்ணும்போது ஒரு டேப்லர் காலம் மாதிரி ரெடி பண்ணி அதில் மேலே குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷன், ரேட், யூனிட், அமௌண்ட் இதெல்லாமே காட்டணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட். சிமெண்ட் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எவ்வளோ கேஜின்னு, 4320 kg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, டன்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டன்னுக்கு எவ்வளோ செலவாகும்னு கொடுத்துருந்தாங்க கொஷின்லனா 5200 பெர் டன்னுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டன்னை வந்து டன்னில் கொடுத்துருக்க அந்த வேல்யூவை வந்து நம்ம கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒரு டன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1000 kg. 1 டன் = 1000 kg. இப்போ 4320 kg எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணணும். இப்போ சிமெண்ட் குவான்டிட்டி போட்டுக்கோங்க 4320 kg. டெஸ்கிரிப்ஷனில் என்ன மெட்டீரியல் அப்படின்றது போட்டுட்டு சிமெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5200 பெர் டன்னு கொடுத்துருக்காங்க. டன்னை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டன்னுக்கு 1000 kg அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எப்படி போடலாம், 5200 / 1000 kg. இப்போ எப்படி ஆகுனா 5.2 வந்துடும். இந்த 5200 5.2, இந்த 5.2 மல்டிப்ளை பை இப்போ எவ்வளோ கேஜிக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4320 kg. இப்போ மல்டிப்ளை பை பெருக்கல் 4320. இப்படி தான் வந்து இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். பெருக்குனீங்கன்னா 22464 இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, டன்னை வந்து டன்னில் கொடுத்துருக்கங்க. இங்கே வந்து கேஜியில் அவங்க கேட்டிருக்கிறது கேஜியில் கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஒரு டன்னுங்கிறது 1000 kg. இப்போ 1000 kg ஃபஸ்ட்டு இதை வந்து 5200 ஒரு டன்னுக்கு எவ்வளோ கேஜிங்கிறத டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 1000 kg 5.2 இன்ட்டு இந்த அமௌண்ட்டை 4320 kg சிமெண்ட் குவான்டிட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்படி கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேபர்ஸுக்கு வருவோம். லேபர்ஸுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசன் செகண்ட் கிளாஸ், 3.50 நம்பர்ஸ். இந்த 3.50 நம்பர்ஸ், 21.20 நம்பர்ஸ், 35.30 நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிவனில் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. கொஷின்லேயே இவ்வளோ நம்பர் ஆஃப் மேசன் செகண்ட் கிளாஸ் தேவைப்படுறாங்க, மேஸ்தூர் ஃபஸ்ட் கிளாஸ், மேஸ்தூர் செகண்ட் கிளாஸும் எவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டு 450, 400, 300 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே ஈச் ஒரு லேபருக்கு பெர் டேக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கொஷினில் கொடுத்துருவாங்க. நம்ம லேபர் சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா எப்படி மெட்டீரியல் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் லேபர் சார்ஜ். இப்போ அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ரேட் மல்டிப்ளை பை குவான்டிட்டியோட ரேட்டை பெருக்கி கடைசியில் இந்த அமௌண்ட் காலமில் போட்டுருவீங்க. இப்போ எல்லாமே வந்து சப்டேட்டால் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா இந்த அமௌண்ட் காலத்தெல்லாம் கூட்டி கடைசியில் அதோடைய டோட்டல் வேல்யூவை இங்கே எழுதியிருக்கேன். எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா 10 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49499. 10 மீட்டர் கியூபுக்கு இவ்வளோ வேல்யூ, இவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது. அப்போ 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 49499 / 10. பத்து போட்டோன்னா 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ரேட் ஃபார் 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ செலவாகுது, 4950 ரூபாய் செலவாகுது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் சப்டேட்டா அப்படின்னா சிமெண்ட் காங்கிரீட் மார்ட்டருக்கு அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ, கொடுத்துருக்க வால்யூம்க்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்துட்டோம். நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ரூப் ஸ்லாப் கேட்டிருக்காங்க. என்னவும் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் ஒர்க்கும் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் டேட்டாவுக்கு கீழே வரும். இப்போ மெயின் டேட்டாவில் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு
சிமெண்ட் எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்னன்னா ஸ்டீல். ஸ்டீல் நமக்கு எவ்வளோ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 kg/m³ ஆஃப் காங்கிரீட். அப்போ காங்கிரீட் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டீலோடைய அமௌண்ட்டும் ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பைண்டிங் ஒயர். பைண்டிங் ஒயர் என்ன சொல்லியிருக்காங்க 1% ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதுவும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் 1% வந்து பைண்டிங் ஒயர் நம்ம எடுத்துக்கணும். பைண்டிங் ஒயர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இப்போ சென்ட்ரிங் ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கு மேலே கம்பி ஒர்க்கு கம்பி கட்டுவாங்க. அந்த கம்பி கட்டும் போது டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த ரெண்டு கம்பியையும் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பைண்டிங் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, காங்கிரீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு காங்கிரீட் எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்தும் பிரெத்தும் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல வந்து அசைன் பண்ணிக்கிறோம். லென்த்து 1 meter, பிரெத்து 1 meter அசைன் பண்ணிக்கணும். திக்னஸ் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 120 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. எம்எம்மை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிப்போம். 120 mm இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 1000, அப்போ இது மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ மீட்டராக மாறிடும். அப்போ 120 / 1000 போட்டோன்னா 0.12 meters வந்துருச்சு. லென்த்தும் பிரெத்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ, 1 meter மல்டிப்ளை பை ரூஃப் ஸ்லாபோட திக்னஸ். திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.12. இப்போ இது மூணுத்தையும் பெருக்கணுன்னா நமக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் காங்கிரீட் தேவை அப்படிங்கிறது கிடச்சிரும். எவ்வளோ வால்யூம்னா 0.12 meters³. இப்படி தான் வால்யூம் ஆஃப் காங்கிரீட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டீல். ஸ்டீலும் நமக்கு தேவை. ஸ்டீல் எவ்வளோ கொடுத்துருக்கா, கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 90 kg/m³ ஆஃப் காங்கிரீட்டு. பெர் மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட்டுக்கு 90 kg நமக்கு எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு, 0.12 meters³. இப்போ 90 × 0.12 போட்டோன்னா நமக்கு டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் வந்து இந்த ஆர்சிசி ரூப் ஸ்லாப்க்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது கிடச்சிடும். 10.8 kg தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பைண்டிங் ஒயர், அதாவது ரெண்டு கம்பியும் இறுக்கமாக பிடிச்சி கட்டுறதுக்காக தேவைப்படுறது தான் பைண்டிங் ஒயர். அந்த மெட்டீரியல் எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா 1% ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நமக்கு 1% என்ன, 1/100 1% ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ, 10.8 kg. இந்த இடத்துல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டீல் எவ்வளோ டோட்டல் குவான்டிட்டின்னு கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் இங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ 10.8 kg, இதில் 1% எவ்வளோ, 0.108 kg. நெக்ஸ்ட்டு என்னன்னா சென்ட்ரிங் ஒர்க்கு. சென்ட்ரிங் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூப் ஸ்லாப் கட்டுறதுக்கு முன்னாடி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அடியில் அந்த ரூப் ஸ்லாபோட சேர்த்து பலகை அடிப்பாங்க. அந்த பலகை அடிக்கிறது தான் வந்து சென்ட்ரிங் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்ட்ரிங் ஒர்க்குக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அவங்க கொஷினில் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க 1 meter² அப்போ 1 meter² ப்ளஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 20% எக்ஸ்ட்ரா. 20% எக்ஸ்ட்ரானா நம்ம ஆட் பண்ணணும். 20 / 100 1+1 ஆட் பண்ணோன்னா 1.20 meters². சென்ட்ரிங் ஒர்க்கை மீட்டர் ஸ்கொயரில் மென்ஷன் பண்ணும். இங்கே தப்பாக மீட்டர் கியூப் போட்டுறாதீங்க, யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார் பெண்டிங். பார் பெண்டிங்னா ஸ்லாப்ல பார் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பெண்ட் ஆகி கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து பார் பெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பார் பெண்டிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா 10.8 kg மெட்டீரியல் வந்து தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரேட் அனலைசிஸ். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கதே என்னதான், ரேட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன போகிறோம், மெயின் டேட்டான்னு எழுதிக்கணும். மெயின் டேட்டான்னு எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்சிசி ரூப்ஸில் ஆஃப் மிக்ஸ் 1:1.5:3 120 mm திக் 1 meter². அவங்களே எதுக்கு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, 1 meter² ஆர்சிசி ரூப் ஸ்லாபுக்கு எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்போது என்ன என்னன்னா குவான்டிட்டி, அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன், ரேட், யூனிட், அமௌண்ட் இதெல்லாம் எழுதி டேப்லெட் காலம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், காங்கிரீட். காங்கிரீட்டோட ரேஷியோ எவ்வளோ, 1:1.5:3. நமக்கு எவ்வளோ வால்யூம் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 0.12 meters³. அதெல்லாம் இங்கே எழுதணும், 0.12 meters³. ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4950 / m³. அப்போ 0.12க்கு என்ன பண்ணோம், ரேட்டு பெருக்கல் குவான்டிட்டி,
இப்போ 0.12 பெருக்கல் 4950 போட்டோம்னா 0.12 மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிறது கிடச்சிடும், 594. நெக்ஸ்ட்டு ஸ்டீலுக்கு வரும். ஸ்டீல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 10.8 kg. அதுதான் இங்கே 10.8 kg ஸ்டீலு. ஸ்டீல் எப்படின்னா பெர் டன், ஒரு டன்னுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு டன்னுக்கு எவ்வளோ, 48,000 ரூபாய் செலவாது. இப்போ இது எப்படி போடலான்னா, ஒரு டன்னுக்கு எவ்வளோ நம்ம முன்னாடியே சொன்னேன், ஒரு டன்னுக்கு 1000 kg. அப்போ டன்னை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான் கேஜிக்கு. இப்போ 48,000 டிவைடட் பை ஒரு டன் வந்து 1000 kg. இப்போ இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ, 48. இப்போ கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த 48 பெருக்கல் எவ்வளோ ஸ்டீல் இங்கே இருக்குது, 10.8 kg. இந்த பெருக்கல் பண்ணி இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகுதுங்கிறத இங்கே இருக்கு, 518.4. நெக்ஸ்ட்டு பைண்டிங் ஒயர். பைண்டிங் ஒயர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0.108 kg. பைண்டிங் ஒயர் பெர் கேஜிக்கு 80 ரூபா. அப்போ 0.108 kg எவ்வளோங்கிறத இந்த வேல்யூ 0.108 பெருக்கல் 80 போட்டோம்னா 8.64. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிங். சென்ட்ரிங் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு சென்ட்ரிங் ஒர்க்குக்கு லேபர் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. நமக்கு 1.20 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ, அப்போ இந்த 1.20 பெருக்கல் 150 போட்டோன்னா அதோடைய வேல்யூ சென்ட்ரிங் ஒர்க்குக்கு எவ்வளோ வேல்யூ ஆகுது அப்படிங்கிறது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்பெண்டிங். பார்பெண்டிங் அந்த மாதிரி தான், 100 kg 250 ரூபா பார்பெண்டிங் லேபர்ஸ்க்கு வந்து நம்ம தரணும். 100 kg பார்பெண்டிங் ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு 250 ரூபா. நமக்கு எவ்வளோ பார்பெண்டிங் தேவைப்படுதுன்னா 10.8 kg. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 250/100 அப்படின்னு போட்டோம்னா 2.5 வரும் பெர் கேஜிக்கு. 1 kg 2.5 நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 10.8 kg இன்ட்டு அந்த 2.5 அந்த அமௌண்ட்டை அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா 27. இப்போ இந்த அமௌண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம கூட்டி கடைசியில் இந்த இடத்துல எழுதுவோம். இதுதான் என்னது மெயின் டேட்டா, அதாவது ஆர்சிசி ரூப்ஸ் லேப் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆனால் இங்கே என்ன இது காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1:1.5:3 எவ்வளோ மீட்டர் கியூபுக்கு, 0.12 மீட்டர் கியூப். இப்போ 0.12 மீட்டர் கியூப் காங்கிரீட்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1328.04. இந்த அமௌண்ட்டை எவ்வளோ மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட் இருக்கோ அதால் வகுத்திங்கன்னா 0.12 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து காங்கிரீட் ரேஷியோக்கு எவ்வளோ அமௌண்ட் மிக்ஸ் ரேஷியோக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகுது அப்படிங்கிறது கிடச்சிடும். எவ்வளோ அமௌண்ட் செலவாகுதுன்னா 11,067 பெர் மீட்டர் கியூபுக்கு செலவாகுது. இப்படி தான் வந்து நம்ம கொஷினில் ஆர்சிசி ரூப் ஸ்லாப் கேட்டால் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டேட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்லாப் ஒர்க்கா சன்ஷேட் ஒர்க்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மெயின் டேட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். Thank you, students.